எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு பட்டு சாரியோட பிளவுஸில் ஒர்க் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்காக இந்த பாட் நெக்கு மாதிரி தச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிளானிங்கோடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பானை ஒர்க்கு ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு ஸ்டோன், சுற்றி ஒரு அஞ்சு. ஸோ இந்த சைடும் அந்த மாதிரி பண்ணி இதில் அரும்பரும்பு ஸ்டோன்லாம் வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி ஜிமிக்கி கமல் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு மாடல் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த நடுவில் வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு ரோப் போடலான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டு கலரில் டீஃபால்ட்டாக ரோப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனில் இந்த மாதிரி கோல்டு கேஸ் வச்சே நமக்கு வந்து கிடைக்கிது கடையில். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பேட்ச் ஆஃப் ஜிமிக்கி கமல், அப்புறம் வந்து சக்கரி எல்லாம் சேர்த்து. ஸோ ஸ்டார்ட் ஸோ இதே மாதிரி நம்ம அந்த சைடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குஞ்சாலம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலருக்கு மேட்சாக ஒரு மயில் பீகாக் அந்த அந்த கலர் ஷேடில் வேணாலும் அந்த இதை வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து இந்த ரோப்பில் கட்டி தொங்க விடுறதுக்கு நம்ம அதை வந்து பண்ணலாம். ஸோ நான் அதுக்காக இந்த ரோப் வந்து எடுக்கிறேன். ஸோ நான் எப்படின்னா ஒரு நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாடலில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி, ஸோ இப்படி பண்ணணும். அடுத்து அந்த சைடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இதில் ரிமைனிங்கில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி. ஸோ நான் இதை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட்டரை வச்சு ஃபியூஸ் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து உறிஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படி கட்டியிருக்கோம்னா, ஸோ இது நல்ல கோல்டு கலரில் அந்த மாதிரி இருக்குது, தண்ணி பட்ட உடனே கருத்துறோம். ஸோ நம்ம எப்போ வந்து வாஷ் பண்ணுறோமோ அப்போ வந்து இதை வந்து முடிச்ச லைட்டாக கலட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துவச்சி காய்ஞ்சதுக்கப்புறம் கட்டிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஏன் ஷார்ட் கயிறு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ பெரிய நாட் போட்டு அந்த அந்த பானைக்குள்ளே இந்த டிசைன் இப்படி வரணும் அப்படின்னு தான் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷார்ட் ரோப்பாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ரோப்பை வந்து இதிலே வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யாரையும் விட்டினாலே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த நெக்லஸ் மாடல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ நான் அதில் கீழே ஒரு ஹேங்கிங் தொங்க விடுவேன்னு. இன்னொன்று இதில் வந்து சக்கரி மேலே பாருங்கள் அழகான நெக்லஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிமிக்கி வந்து தொங்க விட்டுருக்கேன் ஹேங்கிங்கு. இந்த இடத்துல வந்து சேர்த்து இதில் தச்சாச்சு. ஸோ பாருங்கள் ரொம்ப உண்மையான நெக்லஸை முதுகு பின்னாடி போட்டால் எப்படி இருக்குன்ற மாதிரி அது ஒரு நல்ல லுக்கை கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த விட அழகாக வந்திருக்கு. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.